ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 25வது ஆட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போகிறாங்க. இந்த போட்டி வந்து ஜெய்ப்பூரில் நடக்க இருக்கு. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யறதுக்காக காத்துட்ருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு கேப்டனாக இருந்து அதிக போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் அப்படின்ற சாதனையை மகேந்திர சிங் தோனி வந்து செஞ்சிருக்காரு. அவர் வந்து 99 போட்டிகளில் தான் கேப்டனாக இருந்து வெற்றி பெற்று முதல் இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் கம்பீர், இவர் வந்து 71 போட்டிகளில் கேப்டனாக இருந்து வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. மூன்றாவது இடத்துல ரோஹித் சர்மா 54 போட்டிகளிலும், நான்காவது இடத்துல விராட் கோலி 45 போட்டிகளிலும், ஐந்தாவது இடத்துல கில்கிரிஸ்ட் 35 இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே கேப்டனா இருந்து 100 போட்டிகளுக்கு வெற்றி பெற்று கொடுத்த கேப்டன் அப்படின்ற மிகப்பெரிய பெருமையை வந்து மகேந்திர சிங் தோனி பெறுவாரு. இருந்தாலும் மகேந்திர சிங் தோனிக்கு அந்த பெருமை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த ஆடுகளம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு உள்ளூர் ஆடுகளம், இது வந்து அவங்களுக்கு பெரும்பான்மையா சாதகமா இருக்கும். இதே போல கடந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் போட்டியில் ராஜஸ்தானுக்கு அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இரண்டாவது போட்டியில அவங்க வந்து சிஎஸ்கே அணியை ரொம்பவே ஒரு அபாரமான முறையில வெற்றி பெற்றாங்க. அதே போல இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில வந்து வெறும் 8 ரன்கள் வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. சென்னையோட கோட்டையா கருதப்படுற அந்த ஜெயப்பாக்கம் ஸ்டேடியத்திலே அவங்க வந்து வெற்றிக்கு ரொம்ப அருகில வந்துதான் தோல்வி தழுவினாங்க. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஹோம் கிரவுண்டான ஜெய்ப்பூர்லயே வந்து நடக்குது. இது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால இந்த போட்டியில சிஎஸ்கே அணி ஜெயிப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கு. இருந்தாலும் அந்த மகேந்திர சிங் தோனி தன்னோட 100வது வெற்றியை பதிவு செய்வாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.